சென்னை திருநின்றவூர் பகுதியில் நடந்த அரசு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பாண்டியராஜன் நிகழ்ச்சியின் போது மசூதியில் ஒலித்த நமாஸ் கேட்டு எழுந்து நின்று மரியாதை செலுத்தியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை திருநின்றவூர் பேருந்து நிலையம் என்பது பொதுமக்களின் பல நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதனை சரி செய்யும் வகையில் 42.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையத்தை கட்டி முடிக்கப்பட்டு அதனை அமைச்சர் பாண்டியராஜன், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். திருநின்றவூர் பகுதியில் நடந்த அரசு விழாவில் நிகழ்ச்சி நடைபெற்ற நேரத்தில் மசூதியில் ஒலித்த நமாஸ் கேட்டு திடீரென்று அமைதியாக நின்று பின்னர் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறி ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பாண்டியராஜன், ஆந்திராவில் பாலியல் குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் என்றும் ஆந்திர முதல்வர் அறிவிப்பு பற்றி எழுப்பிய கேள்விக்கு ஆந்திர மாநிலத்தில் தேவை இருப்பதால் அங்கு குற்ற சம்பவங்கள் நடப்பதால் தண்டனை அறிவிப்பு வந்துள்ளதாகவும், தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் குற்றங்கள் நடப்பது, இங்கு கடுமையான தண்டனைகள் தேவையில்லை என்றும் பேசி சர்ச்சையை கிளப்பியுள்ளார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.